தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். சங்கீதம் 37:4. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரிடத்தில் நம்ம மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவர் நம்முடைய இருதயத்தின் மன வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஒரு சங்கடத்தோடு ஏனோ தானோ என்று சொல்லி வரக்கூடாது. தேவன் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நம்முடைய இருதயத்தின் மன வேண்டுதல்களை அவர்தான் அருள் செய்வார். இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாது. ஆமென். பிரியமானவர்களை, நிச்சயம் அவர்தான் நமக்கு செய்வார், அவர்தான் அருள் செய்வார். அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். துக்கத்தோடு இருப்போம் என்றால், சங்கடத்தோடு இருப்போம் என்றால், அவரிடத்தில் நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் எனக்கு செய்வார், அவர் எனக்கு அருள்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை வேண்டும், ஒரு விசுவாசம் வேண்டும். அப்பொழுதுதான் தேவனிடத்தில் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் ஏனோ தானோ என்று, எதற்கோ நான் போகிறேன், யாரோ சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், அதற்காக நான் ஜெபிக்கிறேன், அவர்கள் சொன்னார்கள், அதற்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி இல்லாமல், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருங்க. அவர்தான் உங்கள் இருதயத்தின் மன வேண்டுதல்களை நிறைவேற்றுவார். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னமே உங்கள் இருதயத்தில் இருக்கிறத அறிந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவரை நம்புங்க. ஆமென். அவரை ஆராதிக்கும் போது நிச்சயம் அவர் நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். மனிதனிடத்தில் சொன்னால் அவர்கள் நம்மை ஏளனமாய் பார்ப்பார்கள். பிரியமானவர்களே, இவனெல்லாம் முன்னேறப் போகிறானா, இவனெல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறானா, இவன் நல்லா இருக்க மாட்டான் என்று சொல்லி பலர் நம்மை தூசிப்பார். கர்த்தர் அப்படியல்ல, இருதயத்தின் மன வேண்டுதல்களை அவர் நிறைவேற்றுவார். ஆமென். காட் பிளஸ் யூ.